ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப மங்களகரமான தெய்வங்களுக்கே உரிய மாதமான மார்கழி முதல் நாள் இன்று நான் செய்த பூஜைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து வாசலில் தீபம் வைப்போம். இந்த மார்கழி குளிர்லையும் காற்றுலையும் தீபம் வந்து அணையாமல் இருக்கிறதுக்காக சூப்பர் ஒரு டிப்ஸ் ஒன்று நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மார்கழி மாதம் முழுவதும் வந்து நம்ம வாசலில் வந்து கோலம் போட்டு தீபம் ஏற்றுவோம். இந்த மார்கழி மாதத்தில் காற்றும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா பனியும் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த காற்றுலையும் பனியிலையும் தீபம் அணையாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து சூப்பராக ஒரு டிப்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நாம் பூஜை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி மார்கழி முதல் நாள்னால் நான் வந்து அதிகாலையில் 3 மணிக்கே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு வெளியில் வந்தால் அவ்வளோ ஒரு இருட்டு, பயங்கர காற்றும் பனியும். அப்படியே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் வந்து எல்லா கோவில்களுமே பாட்டு பாடுது. அந்த நேரமே வந்து பூஜைகள்லாம் நடக்க மாட்டிருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மணி அடிக்கிற சவுண்டு, மந்திரங்கள் ஓதுகிற சவுண்டு, இதெல்லாமே கேட்டது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடியும் கோயில் இருக்குது, முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பச்சைமலை கோவில் இருக்குது. இந்த பச்சைமலை கோவிலேருந்துலாம் நான் இதுவரைக்கும் அந்த மந்திரங்கள் பாடுறது நான் அவ்வளோவா கேட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும் போல் அவ்வளோ மந்திரம், காலையிலே முருகனுடைய பாட்டு, அங்கே அடிக்கிற ஆலயத்தில் அடிக்கிற மணி ஓசை எல்லாமே நம்ம வீட்டில் கேட்டது. காலையில் எந்திரிச்சது 3 மணிக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நிலைவாசலுக்கு முன்னாடி நம்ம வெள்ளிக்கிழமை போட்ட கோலமெல்லாம் இருந்ததில்ல, காவிப்பொடி போட்டு மொழுகி அதெல்லாமே வந்து ஒரு ஈர கிளாத் வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். உண்மையாலுமே இந்த மார்கழி மாதம் தெய்வங்களுக்கு உள்ள மாதம் அப்படிங்கிறது உண்மையாலுமே அது நிஜங்க. ஏன் அப்படின்னா அதிகாலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு நம்ம வெளியில் வரும்போது அத்தனை கோவில்கள்லையும் மந்திரம் பாடுது, மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது, எல்லா கோவில்களையும் அபிஷேகமெல்லாம் நடக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம எந்திரிச்சு வரையில் எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது, அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படியே கேட்டுகிட்டே வந்து சுற்றி பாடுற பாட்டுகள், மந்திரங்கள், இதை கேட்டுக்கிட்டே நானும் பூஜைகள்லாம் செய்யும்போது அவ்வளோ மனநிறைவாக இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா அதிகாலையில் 3:30 நான் வந்து இப்போ 4வது மாடியிலிருந்து பூஜைகள் பண்ணுறேன். இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுறதில்ல, வீட்டுக்கு வெளியில் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு ரூமு தான், இந்த ரூமுக்குள்ளே தான் எல்லா பசங்க ஹஸ்பண்ட் எல்லாமே தூங்குவாங்க, அதனால் உள்ளே செய்ய முடியாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து வீடு தான், இது முன்னாடி பெரிய ஹாலாக இருக்கும், அதனால் நான் இங்கே தான் வந்து பூஜைகள்லாம் செய்வேன். வெளியில் நின்று நான் பூஜைகள் செய்யும்போது அந்த பிரபஞ்சத்திட்ட நான் நேரடியாகவே பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதிகாலையில் வெளியில் இந்த பூஜைகள்லாம் செய்யும்போது உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நான் வந்து முன்னாடி வாசலுக்கு முன்னாடியெல்லாம் காவி வச்சு மொழுகி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போது வந்து முருகப்பெருமானை வச்சு வழிபடுவோம் இல்லையா, அந்த டேபிள் வச்சு நான் வந்து நீட்டாக ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து, அதுக்கப்புறம் காவி பொடி வச்சு மொழுகி விட்டுட்டேன். இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நேராக பச்சைமலை கோவிலுக்கு நேராக இருக்குங்க, அவங்களுடைய தலை வாசலுக்கு நேராக இந்த டேபிள் இருக்கும். அதனால் அவங்களுடைய கோவிலை பார்த்தது மாதிரி கிழக்கு முகமாக நான் வந்து தீபம் ஏற்றுறேன். இதைத்தான் நான் வந்து தொடர்ந்து என்னோடய வீட்டில் நான் செஞ்சிட்ருக்கேன். அதே போல் இன்றைக்கி மார்கழி முதல் நாளும் அதே மாதிரி தான் தீபம் ஏற்றினேன். அவ்வளோ ஒரு அருமை. வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ மார்கழி முதல் நாள் வந்து எல்லாருமே மங்களகரமாக வாசலில் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக கோலமெல்லாம் போட்டிருப்பீங்க. நான் வந்து இங்கே போட முடியல, ஏன்னா வந்து டைல்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒயிட் டைல்ஸு. இதில் கோலப்பொடி வச்சு கோலம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் தெரியாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 6 மணிக்கு நான் மறுபடியும் ஊருக்கு கிளம்புறதுனால நான் பூஜைகளை வேக வேகமாக முடிச்சுட்டு நான் 6 மணிங்கிறப்பவே கிளம்பணும். அதுக்காகவே 3:30 எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே தீபமெல்லாம் ஏற்றிட்டேன். அதனால் சாமி கும்புற இடத்துல மட்டும் கோலம் போட்டு விட்டேன். வாசலில் முன்னாடி நிலைவாசலில் காவி வச்சு மெழுகி விட்டு எப்போதும் போலேயே கோலம் போட்டாச்சு. ரொம்ப மங்களகரமாக பிரம்மாண்டமாக நான் அந்த வீட்டில் போடுவேன் இல்லையா, அங்கே கோட்ரஸில் அந்த வீட்டில் போடுற மாதிரி இங்கே போட முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே வந்துடுவேன்.
வரும்போது பார்த்தீங்கன்னா கலர் கலர் பொடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீ அடுத்த டைம் நான் அப்படி தான் கோலம் போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். கண்டிப்பாக நான் அதே மாதிரி கோலம் போட்டு அழகழகான ரங்கோலி கோலம் போட்டு கலர் கொடுத்து உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ வீட்டு வாசலுக்கு முன்னாடி நான் வந்து சிம்பிளாக ரெண்டு நட்சத்திரம் போட்டு ஒரு தாமரப்பூ கோலம் போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து சுவாமியை வச்சு நம்ம வழிபட போகிறதுனால இங்கே வந்து நட்சத்திரம் போட்டு சுற்றி தாமரப்பூ போட்டு விட்டுட்டேன். இப்போ கோலத்துக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுத்துக்கிறேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் நம்ம வேண்டினதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நான் வேண்டின ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. நேத்தே தொடங்கிருச்சு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இந்த ஒரு வாரத்தில் நான் இங்கே தான் இருப்பேன், என்னோடய வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஏன்னா அந்த வேலைகள்லாம் முடியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் இங்கே வந்துடுவேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து பூஜைகள்லாம் வந்து அழகழகாக இன்னும் கொடுக்குறேன். ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப மங்களகரமான வீடியோஸ் எல்லாம் இனி நான் கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு தினமும் ஒரு வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு உங்களுடைய வீட்லேயும் நீங்கள் செய்யுங்க. பெரும்பாலும் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலே எந்திரிச்சிருவோம் பிரம்ம முகூர்த்தத்திலேயே. அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில் அதை வேண்டுங்க, கண்டிப்பாக அது நடக்கும். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் தினமுமே அதிகாலையில் எந்திரிச்சிருவீங்க, எப்படி உங்களால் மட்டும் இப்படி முடியுது, எப்படி இவ்வளோ அழகாக மங்களகரமாக நீங்கள் வீட்டெல்லாம் வச்சுக்கிறீங்க, எங்களால் ஒரு ரெண்டு நாள் தான் ஃபாலோ பண்ண முடியுது, அடுத்த நாள் வந்து சோம்பேறித்தனமாக ஆயிடுது, எப்படிக்கா உங்களால் மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சிஸ்டர், எல்லாருனாலேயே எல்லாமே முடியும். எனக்கு அது பழகிடுச்சு. நேரத்திலே பார்த்தீங்கன்னா நானே தூங்கணும்னு நினச்சா கூட எனக்கு தூக்கம் வராது, கரெக்டாக அந்த 4 மணிங்கிறப்பவே முடிப்பு வந்துடும். சில டைம் 3 மணிக்கெலாம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு தூங்கினேன் அப்படின்னா 3 மணிக்கே எந்திரிச்சிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு ஃப்ரீயாக வேலை செய்கிறதுக்கு டென்ஷன் இல்லாமல் நான் நினச்சது மாதிரி ரொம்ப வந்து மைண்டு ரிலாக்ஸாக எந்த ஒரு வேலையுமே வந்து ஏனோ தானோன்னு செய்யாமல் ரொம்ப பொறுமையாக எனக்கு செய்கிறக்கு இந்த 4 மணிங்கிறப்போ எனக்கு நான் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் செய்கிறக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. படப்படன்னு ஏனோதானோன்னு வேலையை செஞ்சுட்டு ஏனோதானோ பூஜைகள்லாம் செய்கிறக்கு எனக்கு வந்து மனசு ஏற்றுக்காது. அதனால் பார்த்திங்கன்னா பொறுமையாக நான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வேலையும் செய்கிறக்காகவே நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும், நம்ம வேண்டுதல் வச்சிருக்கிறது நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எந்திரிச்சு செய்கிறோம். நமக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்காகவும் தான் நம்ம எந்திரிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கணும், நாம நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், வாழ்க்கை வந்து ரொம்ப முன்னேற்றமாக போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தானே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கிறப்போ அது மைண்டில் இருந்தாவே நம்மளுக்கு தூக்கம் வராது, அந்த சோம்பேறித்தனம் வராது. ஏன்னா அதிகாலையில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஒரு 10-11 மணிங்கிறப்பவே நம்ம மறுபடியும் காலையில் தூங்கிக்கலாம். அப்போ வந்து நேரத்தில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் எந்திரிச்சு பழகுங்க. 2 நாள் கஷ்டமாக இருந்தாலுமே அடுத்தடுத்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். அடுத்து உங்களாலேயும் என்ன மாதிரியே உங்களாலேயும் தூக்கம் வராது, தூங்க முடியாது. ஏன்னா அந்த டைம் பிரபஞ்சம் அந்த டைம் வந்து அதுவாகவே நம்மளை எழுப்பி விட்டுரும், நாம் அதுக்கப்புறம் தூங்கவே முடியாது. அதனால் நீங்களும் பழகிக்கோங்க. இப்போ அழகாக வந்து சாமிக்கு வந்து அலங்காரமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தீபமெல்லாம் ஏற்றுறக்காக தீபம் ஏற்றினா செம்ம காற்றுங்க இன்றைக்கி. அது 4வது மாடிங்கிறப்ப பார்த்திங்கன்னா காற்று 1 நிமிஷம் கூட தீபம் ஏற்றவே முடியல. 2 நிமிஷம் மட்டும் அந்த நிலைவாசலில் தீபம் ஏற்றினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபம் எரியலை. சரி ஓகே இருக்கட்டும்ட்டு மறுபடி இங்கே வந்து சாமிக்கு முன்னாடி வந்து தீபம் ஏற்றலான்னு சொல்லிட்டு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த நடுவில் வச்சிருக்க இல்லையா கண்ணாடி மாதிரி, இதை வச்ச உடனே அந்த தீபம் அணையவே இல்லை. அவ்வளவு காற்றுலையும் பாருங்கள் அந்த தீபம் வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ ஒரு காற்றுங்க. அந்த சவுண்டு நீங்கள் வீடியோவில் கேட்டாவே தெரியும், நான் கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக காற்றா இருக்குங்கிறது வேண்டி. இப்போ இது மாதிரி நீங்கள் வந்து தீபம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு அந்த ஃபேண்டா பாட்டில்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, பெரிய பாட்டில் இருக்கும்ல, அந்த பாட்டிலை எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது இந்த கார்த்திகை மாதம் தீபம் வைக்கிறதுக்காக நான் வந்து கட் பண்ணேன்.
எதுக்கும் இருக்கட்டுமேனு உன்னை எடுத்து போட்டுட்டு வரும்போது கொண்டுட்டு வந்திருந்தேன். அதை பாருங்கள், இன்றைக்கி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக நான் தீபம் ஏற்றிருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு காற்று, இதை வச்ச உடனே தான் அந்த தீபம் எரிஞ்சுது. அப்படியே ஏற்ற ஏற்றவே அணைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த தீபம் வந்து என்ன முடிகிற வரைக்கும் நல்லா சாமிக்கிட்ட ரொம்ப ரொம்ப நான் நினச்சது மாதிரியே எரிஞ்சிட்டு இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இதை கேட்பீங்க, இந்த பிளாஸ்டிக் வைக்கிறதுனால வந்து அது உருகாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் பெரிய பாட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா பெரிய பாட்டில் இருக்கிறப்போ உள்ளே வந்து அந்த கேப் வந்து நிறைய இருக்கும், நடுவில் தீபம் எரியிறப்போ கண்டிப்பாக அது உருகவே உருகாது. நான் பாருங்கள் இப்போ வச்சாச்சு, 6 மணி வரைக்கும் நான் வந்து அப்படியே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், ஒரு துளி கூட உருகி இருக்காது. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபேண்டா பாட்டில் எடுத்துக்கோங்க, பெரிய பாட்டில், அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, கத்தியை வந்து தீயில் காட்டிக்கோங்க. தீயில் காட்டிட்டு அதை அப்படியே வந்து வெட்டினிங்கன்னா அழகாக வந்து அல்வா மாதிரி வெட்டும். அப்புறம் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, தீபம் எரியறதுமே வந்து நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நல்லா வெளியிலெல்லாம் நல்லா தெரியும். நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் டப்பா வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே வந்து தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களுமே வந்து எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, மார்கழி மாதம் ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் வைப்போம், கோலம் போட்டு கோலத்தில் வந்து தீபம் வைப்போம் இல்லையா. அப்போ இது மாதிரி காற்றடிச்சாவோ இல்லை வந்து அதிகமாக பனி பெய்யுது அப்படின்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சோம் அப்படின்னா தீபம் வந்து நின்று எரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், லட்சுமி தாயார் மூணு பேரையும் வச்சுருக்கேன். அழகாக உங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிட்டு அட்சதை போட்டுட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்தாந்து வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக தண்ணியும் வச்சுருக்கேன். தண்ணியும் வச்சுட்டு தீபம் ஏற்றி சாம்பிராணி காட்டி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பத்தி காட்டினேன். பத்தி காட்டி முடித்ததும் கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிட்டேன். அந்த கற்பூரம் கூட எரியவே இல்லை பாருங்கள், அவ்வளவு காற்று, ரொம்ப ரொம்ப காற்று அடிச்சுது. அப்படியே வச்சுட்டு சாமி கும்பிட்டு ஒரு 3 டைம் நான் அப்படியே சுற்றி வந்தேன். சுற்றி வந்து மனதார வேண்டிக்கிட்டேன், கண்டிப்பாக நான் அடுத்த வேண்டுதல் நான் என்ன வேண்டியிருக்கணும் அது கண்டிப்பாக இந்த மார்கழியிலேருந்து அடுத்த மார்கழி எனக்கு முடிகிறதுக்குள்ளேயும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நடக்கும். நல்ல மணி அடித்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30ங்கிறப்பவே நான் வந்து தீபம் ஏற்றிட்டேன். ஏன்னா நான் எழுந்திரிச்சது 3:30 இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் அப்படியே எடுத்துருச்சு. 4:30ங்கிறப்போ நான் தீபம் ஏற்றி முடிச்சுட்டேன். அதே போல் கோயில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, சுற்றி எல்லா கோயிலையும் மணி அடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. நானும் மணி அடித்து அந்த தெய்வங்களை மனதார வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு மொபைல் ஃபோனில் ஆண்டாளுடைய பாடல் அப்படியே ஓடிட்டே இருந்தது. அதை கேட்டுகிட்டே நானும் அப்படியே பூஜைகள்லாம் செஞ்சேன். ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அதிகாலையில் 3:00 5 மணிக்குள்ளே நான் இந்த பூஜைகள்லாம் செய்யும்போது மனசுக்கும் நல்லா இருந்தது, உடம்புக்கும் நல்லா இருந்தது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த பக்கம் பார்த்து தீபம் ஏற்றுறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ கிழக்கு பார்த்து தான் தீபம் ஏற்றிருக்கேன். இதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முருகருடைய கோவில் இருக்குது, பச்சைமலை கோவில், நான் வச்சு தீபம் ஏற்றுறதுக்கு நேராக அப்படியே இருக்கும் ஆப்போசிட்டில். அவங்கள பார்த்தது மாதிரி, அவங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுற மாதிரி நினச்சிட்டு நான் வந்து கிழக்கு பார்த்து தான் வந்து தீபம் ஏற்றிருக்கேன். கிழக்கு பார்த்து தான் சாமிகளையும் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டுங்க சிஸ்டர்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நான் கொஞ்சம் இப்போ வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நான் அந்த ஏரியா எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. இங்கே வச்சு தான் நான் தினமும் பூஜைகள்லாம் செய்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். இதில் வந்து மொத்தம் 6 டேபிள் போட்டிருந்தோம். கீழேருந்து வரக்கூடிய பில்லரில் வந்து மேலே அந்த கிரானைட் போட்டு வச்சுருந்தோம். அதில் வந்து ஸ்நாக்ஸ் உட்காந்து ஈவினிங் டைம் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிற மாதிரி, நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரி இப்படியெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ கடவுளுடைய அனுகிரகத்தால் சூப்பராக, ஒரு கடவுளுடைய ஆசினால் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கால்வாசி இப்போ எடுத்தாச்சு, அந்த 4 டேபிளை எடுத்துட்டோம். இப்போ 2 டேபிள் தான் இருக்குது. இது மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல தான் வச்சு நான் வந்து பூஜைகள்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால எவ்வளோ ஒரு பலன் கிடைக்குது அப்படிங்கிறத என்னோடய வீடியோஸில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
நான் அடுத்தடுத்த பதிவில் அது என்னங்கிறத உங்களுக்கு முழு பதிவாக நான் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக கொடுப்பேன். அதனால் அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் இங்கேருந்து தான் எல்லா பூஜை வீடியோஸும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுப்பேன். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் எல்லாருமே. அதே போல் வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஷேரிங்னால தான் என்னோடய சேனல் வந்து க்ரோத்திங் ஆகும். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி யார் யாரெல்லாம் வந்து மார்கழி மாதம் இன்றைக்கி முதல் நாள் வந்து யார் யார் தீபம் வச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா ரிப்ளை கொடுக்கவே இல்லை ரெண்டு நாளாக கொஞ்சம் வேலைகள்லாம் பர்சனல் வேலையெல்லாம் இருந்ததுனால நான் யாருக்கும் ரிப்ளை கொடுக்க முடியல. கண்டிப்பாக பார்த்துட்டு அடுத்தடுத்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் வந்து மார்கழி முதல் நாள் தீபம் வச்சிங்க, கோலமெல்லாம் அழகழகாக போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நம்மளுடைய கோல சேனல் அம்மணி ரங்கோலிஸ்னு இருக்கு இல்லையா, நான் வந்து நம்மளுடைய இந்த சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட அதோடய வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். பாருங்கள் பார்க்காதவங்க. அதில் போட்ட கோலமெல்லாம் ஒரு சிஸ்டர் நான் இன்றைக்கி முதல் நாள் போட்டிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களுக்கு தேவையான கோலங்கள் எல்லாமே நம்மளுடைய கோல சேனலில் நான் கொடுப்பேன். உங்களுக்கு மார்கழி மாதம் ஃபுல்லாக கோலம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு வீடியோ கொடுக்குறேன். ரெண்டு வீடியோ கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு வீடியோவாவது நான் கோல சேனலில் கொடுப்பேன். பாருங்கள், நீங்கள் அடுத்த நாள் கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்கழி முதல் நாள் என்னுடைய பூஜை வந்து சிறப்பாக முடிஞ்சுது. இந்த கடவுளுடைய அனுகிரகமும் அருளும் ஆசையும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.